வணக்கம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. இந்த மாருதி ஸ்விஃப்டின் வடிவமும் மாறவில்லை, விகிதமும் மாறவில்லை, ஷேப்பு மாறல, ப்ரொபோர்ஷனும் மாறல, டிசைன் அப்படியே தான் இருக்கு. சிகப்பு என்றால் எழுச்சி, ஸ்போர்ட்டி, கருப்பு என்றால் கவர்ச்சி. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாருதி ஸ்விஃப்ட்டும் கருப்பு வண்ணத்தின் தாக்கத்தில் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனாலேயே இது ரொம்ப ஸ்போர்ட்டியாக நமக்கு தெரிகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கிரில், இந்த கிரில் இப்போ முழுமையாக ஒரு கருப்பு வண்ணத்துக்கு மாறி இருக்கு. இதன் இடையில இருந்தக்கூடிய அந்த குரோம் கோடு கூட மறைஞ்சிடுச்சு, எந்த பிரிவினையும் இப்போ கிடையாது. அதே போலவே இந்த ஆட்ரம் வந்தாலும் சரி, பம்பர் மாதிரியான இடங்கள்லாம் கூட இந்த கருப்பு வண்ணத்தினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கூட, இந்த ஹவுசிங் இருக்குல்ல, இந்த ஹவுசிங் கூட இப்போ கருப்பு வண்ணத்தின் தாக்கத்தில் ரொம்ப கவர்ச்சியாக கண்ணுக்கு மையிட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த காரை முகப்பிலிருந்து பார்த்தால், என்னுடைய கிரில்லாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஹெட்லைட்டாக இருந்தாலும் சரி, என்னுடைய அவுட்டர் ரியர்வியூ மிரராக இருந்தாலும் சரி, என்னுடைய ஃப்ளோட்டிங் ரூஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே கருப்பு. அந்த கருப்பு தான் இந்த காருக்கு புதிய கவர்ச்சியை சேர்க்கிறது. ப்ரொஃபைல், இந்த 15-inch அலாயிலோட டிசைன் மாறி இருக்கு. ஏற்கனவே இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது, இது வேறு சிலருக்கு பிடிக்கலாம். ஏன்னா இது வந்து ரசனை சார்ந்த விஷயம். முக்கியமாக இந்த ஷோல்டர் லைன் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அழகாக இருக்குது. அடுத்ததாக இங்கேருந்த இந்த பின்னிருக்கைக்கான கைப்பிடிகள் என்பது இப்போ இங்கே வந்துடுச்சு. ஏன்னா சீப்பிலர்கிட்ட தான் முதல்ல இருந்தது, அது பலருக்கும் வந்து அசௌகரியமாக இருந்ததாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு இது இப்போ வந்துடுச்சு. இதனுடைய நீளம் வந்து இப்போ 15 mm அளவுக்கு நீண்டிருக்கு. அதே போலவே உயரம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய 30 mm அளவுக்கு உயரமாக இருக்குது. அகலம் வந்து ஒரு 40 mm அளவுக்கு குறுகி இருக்கிறது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது 163 mm. என்னுடைய பின்னழகு என்பது ஏறக்குறைய ஒரு பின்ன போஸ்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியும். கொடியடை கார்களுக்கு அழகு கிடையாது, ஒரு அது கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் காருக்கு அழகு. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த டெயில் லாம்ப் இப்போ வந்து சதுர வடிவத்தில் மாறி இருக்கு, கருப்பு வண்ணம் சேர்ந்துருக்கு. சி வடிவத்தில் இது ஒளிவது இன்னும் அழகாக இருக்கும். ஏற்கனவே இருந்ததை போல இந்த ரெண்டு டெயில் லாம்புக்கு இடையில தான் இந்த டெயில் கேட் என்பது திறக்கிறது. ஸோ என்னுடைய கொள்ளளவு என்பது 265 liters, ஒரு சரியான உயரத்தில் நிறைய இடம் இங்கே இருக்குது. நிறைய 4, 5, 6 பெட்டி படுக்கைகள் கூட இங்கே வச்சுக்க முடியும். பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு சின்ன விளக்கு இருக்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் ஒரு ஹூக் இருக்கிறதையும் பார்க்குறோம். பைகள் விழாமல் இருக்கிறதுக்கு அது நிச்சயமாக உதவி செய்யும். இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பார்சல் ட்ரைவ் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய பின்னிருக்கைகளை 60-40 மாதிரி நம்ம மடக்கி கொள்ள முடியும். 2005 இந்த ஸ்விஃப்ட் வந்ததுலேருந்து 19 ஆயிடுச்சு. இந்த 19 கடைசி ஸ்விஃப்ட் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஸ்விஃப்டில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம்னு இந்த ஹூடுக்கு கீழே இருப்பது தான். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பம். இதுவரை இருக்கக்கூடிய எல்லா மாருதி கார்கள்லையுமே கேர் சீரியஸ் இன்ஜின் தான் இருக்கும். முதல் முறையாக இந்த எபிக் ஸ்விஃப்டில் இந்த ஜெட் சீரியஸ் இன்ஜின், குறிப்பாக சொல்லலாம் Z12E என்ற இந்த இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த மாருதி ஸ்விஃப்டில் 4 cylinders கொண்ட 1.2 liter பெட்ரோல் இன்ஜின் இருந்தது. இப்பொழுதும் அதே 1.2 liter இன்ஜின் தான், ஆனால் இங்கே இருக்கிறது 3 cylinder இன்ஜின். இது ஜெட் சீரியஸ் இன்ஜின். ஸோ இதுவும் ஏற்கனவே இருந்த இன்ஜினோட கம்பேர் பண்ணால் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 8 BHP அளவுக்கு சக்தியை குறைவாக தான் வெளிப்படுத்துது. அதே போலவே டார்க்லேயும் 1 Nm அளவுக்கு குறைவான டார்க்கை தான் வெளிப்படுத்துது. ஸோ அப்படின்னா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்று ஏறுனா ஒன்று இறங்கும், ஒன்று இறங்கினா ஒன்று ஏறும். இதுதான் வந்து விதி. ஸோ அதனால் மைலேஜ் அதிகமாக மேம்பட்டுருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்குன்னா, ஏறக்குறைய 3 km அளவுக்கு மைலேஜ் மேம்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 options கொடுக்குறாங்க, ஒன்று AMT, ஒன்று மேனுவல். ஸோ AMT கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த எபிக் ஸ்விஃப்டாக இருந்தால் 25.75 km அளவுக்கு இது மைலேஜ் கொடுக்கும், அதான் அராய் சர்டிஃபை. இதுவே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்ட இந்த ஸ்விஃப்டாக இருந்தால் இது 1 km கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும், அதாவது 24.80. ஸோ காரை கொள்ள வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஸ்விஃப்டில் எந்த அளவுக்கு வீல் பேஸ் இருந்ததோ அதே வீல் பேஸ் தான், ஏறக்குறைய 2.5 meters அப்படின்னு சொல்கிறேன், அதாவது 2450 mm அளவுக்கு தான் என்னுடைய வீல் பேஸ். அது அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கிறதுனால, ஸோ பழைய ஸ்விஃப்டில் எந்த அளவுக்கு நமக்கு ரூமினஸ் இருந்ததோ அதே அளவுக்கு தாராளமாக, அதே அளவுக்கு இடவசதி இந்த வண்டியிலையும் இருக்குது. ஆனால் அதிகமாக மாறி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டீரியர்ஸ், இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், என்னுடைய அலங்காரம், இது எல்லாமே மாறி இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காரை விட விலை உயர்ந்த ஃப்ராங்ஸ், பேலினோ போன்ற கார்கள்லேருந்து பல உதிரி பாகங்களை, பட்டன்ஸை, நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை இந்த காருக்கு கொடுக்குது. மிக முக்கியமாக நம்ம கவரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 9-inch கொண்ட இந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன். இது விலை உயர்ந்த மாடல்கள் மட்டும்தான் இப்போ 9-inch கொடுக்குறாங்க.
மற்றபடி பார்த்திங்கன்னா 7 inch தான். ஸோ இது ஃப்ளோட்டிங் ஸ்கேல் நான் மாறினதால் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் எல்லாமே வந்து உல்டா புல்டாவாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட்டன்கள் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கிறதே நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இது ஆக்சுவலாக நம்ம பயன்படுத்துறதுக்கு. ஸோ இது எக்கானமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நிறைய ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற விஷயங்களை ஒயர்லெஸ்ஸாகவே இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பவர் அவுட்லெட்டுக்காக ஒரு சாக்கெட் கொடுக்குறத பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் கொண்ட வாகனம் என்றதால் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கியர் லிவர் என்பது. ஸோ அதே போலவே இந்த பார்க்கிங் பிரேக் லிவருக்கும் ஆக்சுவலாக குரோமில் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு லிப் கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் ராப்ட் ஸ்டேரிங் வீல் பார்க்க அழகாக இருக்குது. காரணம் வந்து இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் சேர்த்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த விசைகளை வைத்து நம்ம இந்த டச் ஸ்க்ரீனையும் இயக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கஸ்டருடைய டிசைன் லே அவுட் எல்லாமே மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சின்ன மாற்றம் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்க இந்த திரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மாற்றணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 விசைகளை வைத்து தான் நம்ம மாற்ற முடியுது. என்னுடைய அராம்கே சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது? இதில் மொத்தம் 4 ஸ்பீக்கர்களும் 2 ஃபில்டர்களும் இருக்குது. இது ஹை எண்ட்ன்றதால தான் எப்படி, இதுவே லோ எண்ட் பேசிக் மாடலாக இருந்தால் ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர்கள் மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த சவுண்ட் சிஸ்டம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் கனெக்டட் கார் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த சுசுக்கி கனெக்டட் ஆப் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருந்ததுன்னா இந்த கார் எங்கே இருந்தாலும் சரி, பார்க் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை நம்ம டிரைவர் வெளியே எடுத்துகிட்டு போயிருந்தாலும் சரி, இந்த கார் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இந்த காரில் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு போன்ற எல்லா விஷயங்களுமே நம்ம உட்காந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட் டிரைவர் சீட்ன்றது வந்து இதுக்கு மேலே தள்ளவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ரெக்ளைன் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த அளவுக்கு இது இருந்தாலும் கூட இந்த ஃப்ரண்ட் சீட்டை வந்து நல்லா டிரைவர் சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய நம்ம வந்து 172 cm நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஸோ காலை வந்து டிரைவர் சீட்டுக்குள்ளே வைக்கும் நமக்கு இங்கே இடம் இருக்குது. ஸோ இங்கே தாராளமாக அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். இந்த பின்னிருக்கைகள் இருக்கவங்களுக்காக இந்த இடத்துல ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு, ஒரு ஏ டைப் சார்ஜருக்கான ஃபெசிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து டிரைவர் சீட்டுக்கும் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், அதே போலவே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து பேக் சீட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. இப்போ வந்து இந்த டிரைவர் சீட் என்பது எந்த அளவுக்கு முன்னோக்கி தள்ளணுமோ தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இப்படி உட்காரலாம். ஆனால் நான் முதல்ல காட்டின மாதிரியும் டிரைவர் உட்கார மாட்டார், இப்போ காட்டிருக்கபடியும் டிரைவர் உட்கார மாட்டார். அவர் எப்படி உட்காருவார்? இதுதான் வந்து டிரைவர் ஆக்சுவலாக உட்காரக்கூடிய பொசிஷனாக இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இன்னமும் சௌகரியமாக நம்மளால் உட்கார முடியுது. ஒரு காரோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது? இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அளவுகோல்கள் இருக்குது. இதோடைய பெயிண்ட் எப்படி இருக்குது, இதோடய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது, பேனல் கேப்ஸ் எப்படி இருக்குது, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் பலரும் செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் கதவை திறந்து மூடி காட்டுங்க, அது வரக்கூடிய சவுண்டை வச்சு இந்த கார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பில் குவாலிட்டி அப்படின்னு நீங்களே இதை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நாம் வந்து ஒரு செங்குத்தான ஒரு பாதையில் நாம் நின்றுட்டுருக்கோம். இப்போ நாம் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டோம். இருந்தாலும் கூட ஒரு 5 seconds பிறகு தான் இந்த கார் பின்னோக்கி நகருது. ஸோ இதுதான் வந்து இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த ஹில் ஹோல்டு அசிஸ்டண்ட்டை பாதுகாப்பு அம்சத்தினுடைய சிறப்பு. நாம் இப்போ இருக்கிறது வந்து பெங்களூர் ஹைதராபாத் ஹைவே. இப்போ குறிப்பாக நம்ம நிற்கக்கூடிய இடம் என்பது வந்து நந்தி ஹில்ஸ். நந்தி ஹில்ஸுடைய அந்த சிக்னல் தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஹைவேயில் போக போகிறோம். ஸோ இந்த ஹைவேயில் செஃப்ட் எந்த அளவுக்கு நம்ம கை கொடுக்குது, எந்த அளவுக்கு ஒத்துழைப்பது, எந்த அளவுக்கு ஒரு ஃபன்ட் டிரைவாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு நம்மளை வந்து படுத்துது, எல்லாமே பார்க்க போகிறோம். ஹியர் வி கோ. இல்லை ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு இசையோட இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கஸ்டம் உயிர் பெறுது. அதே போலவே இந்த டச் ஸ்க்ரீனும் வந்து இப்போ உயிர் பெற போகுது. அதற்கான கிராஃபிக்ஸ் மட்டும் இப்போ வந்திருக்கு. ஆனால் அதற்கான வெல்கமிங் நோட் ஒன்றும் வரல. இந்த வெல்கம் நோட் வரதுக்கு ஒரு 2 minutes ஆகுது. வெல்கம் டு எபிக் நியூஸ் ஸ்விஃப்ட். வெல்கம் டு எபிக் நியூஸ் ஸ்விஃப்ட் அப்படின்னு அது நம்மை வரவேற்று இருக்கிறது. ஸோ இந்த பிக்கப் இதில் எப்படி இருக்குது அதான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நியூட்ரல்லேருந்து டிரைவ் மோடுக்கு வச்சுட்டோம். பிரேக் பெடல்லேருந்து நம்ம காலை எடுத்துட்டோம். ஸோ ஒரு 2 to 3 feet தான் நகருது. பட் இதே ஸ்பீடில் தான் நகரும்னு நினைக்கிறேன். சரி, ஆக்சிலரேட்டர் நம்ம லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 km ஸ்பீடை தாண்டும் போதே அது ஒரு சின்ன லேக் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது.
நம்ம ஸ்பீட் நம்ம ஆசிடேட்டர் பெடலை வந்து கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணவோ அதே அளவு தான் இன்னும் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 40 கிலோமீட்டர்லையும் சரி 60 கிலோமீட்டர் சரி அப்பப்போ சின்ன சின்ன லேக் வரதை நம்ம கவனிக்கிறோம். இப்போ 60-80 போகுது, 80 திரும்ப ஒரு தடவை லேக் வருது. இப்போ 5th gear அது போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு ரோடு கிளீனாக இருக்கிறதுனால நம்ம ஆஸ் பிரேக்கே நம்ம தொடாமல் போயிட்டுருக்கோம், ஆனால் இன்னமும் 100 வரலை. ஸோ அதுக்குள்ளே சிக்னல் வந்துடுச்சு. ஸோ வி நீட் டு அப்ளை தி பிரேக். இப்போ நம்ம ஹைவேலேருந்து நந்திகளை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் திரும்பிட்டோம். ஸோ இதில் வந்து நடுவில் மீடியன்லாம் கிடையாது. நமக்கு முன்பாக செல்லக்கூடிய வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுன்னா எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாகவோ இல்லை சிரமமாகவோ பண்ணுறோன்றதை பார்க்குறோம். இப்போ நம்ம ஏறக்குறைய ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம். ஸோ அதே ஸ்பீட்லேயே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணும் போது ஈஸியாக இருந்தது. ஆனால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாகனம் என்பது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, நாமளும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோன்னா அப்போ திடீர்னு நமக்கு வந்து ஒரு அதிக பவர் வேணும், ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிலரேட்டர் பெடலை அதிகமாக ப்ரெஸ் பண்ணுவோம், உடனே ப்ரெஸ் பண்ணுவோம், சடனாக ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படி ப்ரெஸ் பண்ணால் உடனே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சக்தி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கல. ஸோ ஹேண்ட்லிங், ஸோ ஸ்டேரிங்லேருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங்கோடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஒரு கர்வில் நம்ம இப்போ திரும்பணும். ஸோ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வந்து நாம் சொல்கிறத உடனே செய்தா இல்லை ஒரு 2 செகண்ட் சென்று செய்தா இல்லை ப்ரிசைஸாக செய்தா இது எல்லாத்தையும் பற்றியும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இது லைட்டாக இருக்கிறது மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது, ஈவன் இதனுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், அதாவது AMT பொருத்தப்பட்ட ஒரு வண்டி தான். பட் இருந்தாலும் இது ஒரு மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் ஆப்ஷனில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம M1 அப்படின்னு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் காட்டுது. நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டோம், நல்லாவே ப்ரெஸ் பண்ணுறோம், சத்தம் அதிகமாக கேட்குறதுனால உடனே 2nd gear போயிட்டோம். திரும்ப சத்தம் அதிகமாக கேட்குது. ஸோ 3rd gear போயாச்சு, 4th gear போயாச்சு, 5th gear ரொம்ப ஷார்ட் பிரேக்காக தான் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் விட இந்த மேனுவல் வச்சு ஓட்டுறது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு நார்மலாக வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. பிக்கப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரியுது இதில். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம 3rd gear தான் இருக்கோம். ஸோ 3rd gear நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து தாக்கு பிடிக்குது. என்ன சத்தம் கொஞ்சம் அதிகமாக போடுது அவ்வளோதான், மற்றபடி அது வந்து செயல்படுது. இப்போ நம்மளுடைய இன்ஷியல் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க எபிக்ன்றாங்க. ஆனால் இது பிக்கப் வந்து இல்லாமல் தான் இருக்குது. காரணம் வந்து நமக்கே தெரியும், ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே இருந்த மாருதி ஸ்விஃப்ட்டை விடவும் இது 3 BHP அளவுக்கு சக்தியிலும் 1 Nm அளவுக்கு டார்க்கிலும் குறைவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கார் இது. இது ஓட்டுவதற்கு ஒரு ஃப்ரண்ட் டிரைவர்லாம் கார் கிடையாது. இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கணுமா ஓட்டிக்கலாம், இல்லை நம்ம லாங் டிரைவ் போகிறோம் ரொம்ப ரேசிங்கெல்லாம் போகாமல் அந்த ஃப்ரண்ட் டு டிரைவ் எலிமெண்ட்டெல்லாம் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக போகிறதா இருந்தால் ஸ்பீடு வந்து கிராஜுவலாக இதில் பில்டப் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய கூல் அண்ட் கம்போஸ்டாக போகிறவங்க நிச்சயமாக இந்த காரை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இதனுடைய சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? ரொம்ப சாலிடாக இந்த வண்டி இருக்குது. ஸோ அதனால் ஓட்டுவதற்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டினே சொல்லணும். பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட கார். இதற்கு முன்பு வரை இந்த காரில் 2 காற்றுப்பைகள் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த காரில் இந்த எபிக் ஸ்விஃப்ட்டில் 6 காற்றுப்பைகள், எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் 6 காற்றுப்பைகள். காரணம், 6 காற்றுப்பைகள் என்பது இப்போது சட்டப்படி கட்டாயம் ஆயிடுச்சு. இது தவிர்த்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில்லோட் அசிஸ்ட், ரிவர்ஸ் கேமரா, ஏபிஎஸ், இபிடி எல்லாத்துக்கும் மேலாக குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக ஐசோஃபிக் சீட்ஸை மாற்றக்கூடிய அந்த ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது மேனுவல் கார் இருக்குது, அது எப்படி இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த மேனுவல் வேரியண்ட் இருந்தாலும் இதுவும் டாப் எண்ட் வேரியண்ட் தான். ஸோ அதனால் இதுவும் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்லாம் இங்கேயும் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வெல்கம் மியூசிக் வருது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீனும் வந்து இப்போ ஒரு வெல்கம் நோட் கொடுக்க போகுது. வெல்கம் டு எபிக் நியூ ஸ்விஃப்ட். எஸ், காலையில் நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட், அதாவது AMT காரை நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கிறது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட எபிக் ஸ்விஃப்ட். ஸோ அந்த ஆட்டோமேட்டட் AMT பொருத்தப்பட்ட அந்த ஸ்விஃப்ட்டை பொறுத்த மட்டும் 20, 30, 40, 60 அப்படின்ட்டு மாறும்பொழுது, ஸ்பீடு மாறும்பொழுது நம்ம லேகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆனால் இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொருத்தப்பட்ட இந்த நியூ எபிக் ஸ்விஃப்ட்டில் அந்த லேகை நம்ம பெருசாக ப்ரொனவுன்ஸ்டாக தெரியல. பவர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும் போது அதற்கு முன்பாகவே நம்ம செயல்பட்டு ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியருக்கு டாப் கியருக்கு நம்ம மாறிடுறோம். ஆனால் AMT பொறுத்தவரையில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
அது செயல்படுத்துறதுக்கு 2-3 செகண்ட் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த லேக் நமக்கு ஏற்படுறதா நினைச்சேன். எந்த அளவுக்கு நம்மளால இந்த ரோட்ல போக முடியும்னு பார்க்கலாம். ஒன் டுவெண்ட்டி டச் பண்ணுறதுக்கு இவ்வளோ சத்தம் போடுது. ஆட்டோ கியர் ஷிஃப்டை விடவும் இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆட்டோ கியர் ஷிஃப்ட் பொருத்தப்பட்ட எபிக் ஷிஃப்டை விடவும் இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட ஷிஃப்ட் என்பது ஓட்டுவதற்கு உற்சாகம் அளிப்பதாக இருக்கிறது. புதிய எபிக் ஷிஃப்ட் இது ஏற்கனவே விற்பனையில் இருந்த அந்த ஷிஃப்டை விட எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு, போட்டியாளரோட எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ரெண்டு வேரியண்ட்டுமே நான் காலையிலேருந்து நம்ம ஓட்டணும். ஒன்று வந்து ஏஎம்டி, அதாவது ஆட்டோ கியர் ஷிஃப்ட் பொருத்தப்பட்ட இந்த காரையும் ஓட்டணும், மேனுவல் கியர் ஷிஃப்ட் பொருத்தப்பட்ட இந்த காரையும் ஓட்டணும். இந்த இரண்டு கார்களையும் ஓட்டிய பிறகு நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய பரிந்துரை என்ன, இதை வாங்கலாமா, எந்த அளவுக்கு இது ஒர்த், எந்த அளவுக்கு இது வேல்யூ ஃபார் மணி, சரி இது எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம காலையிலேருந்து நம்ம பார்த்தோம். என்ன மாறி இருக்குதுன்னு சொல்கிறது இன்னும் கூட பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே இந்த கே சீரியஸ் இன்ஜினுக்கு பதிலாக இது 3 சிலிண்டர்கள் பொருத்தப்பட்ட 1.2 லிட்டர் ஜெட் சீரியஸ் இன்ஜின் இதுக்கு வந்திருக்கு. இந்த இன்ஜினால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விற்பனையில் இருந்த மாருதி ஷிஃப்ட்டை விடவும் இது 3 கிலோமீட்டர் அளவுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்குது. சரி, ஸோ வாட் இஸ் த ட்ரேட் ஆஃப், ஸோ இதற்கு விலையாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 கிலோமீட்டர் மைலேஜ் அதிகமாக வருன்றதுக்காக 8 BHP அளவுக்கு சக்தி குறைந்திருக்கிறது, 1 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க் குறைந்திருக்கிறது. சரி, அது மட்டும் தானா, இல்லை விலை ஏறி இருக்கு. எந்த அளவுக்கு விலை ஏறிக்கலாம், ஏற்கனவே விற்பனையில் இருந்த ஷிஃப்ட்டை விடவும் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த எபிக் ஷிஃப்ட் என்பது 25,000 ரூபாய் முதல் 36,000 ரூபாய் வரை விலை அதிகமாக இருக்கிறது. இந்த அதிக விலையை இவங்க எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2 காற்றுப்பைகள் தான் சட்டப்பூர்வமாக கட்டாயமாக இருந்தன, ஆனால் இப்போது 6 காற்றுப்பைகள் இருக்கிறது. ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இது மாதிரி பல விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் கார் டெக்னாலஜி இருக்குது. ஏற்கனவே இதனுடைய பலங்களாக இருந்த ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் போட்டியாளரோட ஒப்பிடும்போது இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சக்தி படைத்த காராக இது நிச்சயமாக கிடையாது. போட்டியாளரை பொறுத்தவரை நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டர்போ இன்ஜின் இருக்குது, டீசல் இன்ஜின் இருக்குது, ஸோ பலவிதமான கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒரே இன்ஜின், 2 கியர் பாக்ஸ். ஸோ இது யாருக்கு, இது யாருக்கு, சிட்டியில் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஏஎம்டி அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அவங்களுக்கு இது பொருத்தமான வண்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஃபன் டு டிரைவ் வேணும், அந்தளவுக்கு ஃபன் டு டிரைவ் வேணால் ஓரளவுக்கு இருந்தால் போதும், அதே சமயத்தில் மைலேஜ் வேணும், அதாவது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மேனுவலர் தேர்ந்தெடுக்கலாம். நன்றி, வணக்கம்.